ஓட்டிசலி ஹிட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக உணவுப் பண்டங்களில் கலந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு நியூசிலாந்திலிருந்து ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பேரில் கடந்த பிப்ரவரி 15 தேதி டெல்லியின் பசாய் தாராபூர் பகுதியில் உள்ள உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் ஒரு குடோனில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு மெத்தாபெட்டமைன் என்னும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருளான சூடோஎஃபெட்ரின் தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் கலந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. சூடோஎஃபெட்ரின் இந்தியாவில் NDPS சட்டம் 1985 கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாகும். அங்கிருந்து 50 கிலோ அளவில் போதைப் பொருள்கள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருள் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 25 தேதி இந்த கடத்தலில் தொடர்புடைய தமிழகத்தைச் சேர்ந்த முகேஷ், முஜிஃபர், அசோக்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. இந்த செய்தி வெளியே வந்தவுடன் ஜாஃபர் சாதிக் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இதற்கிடையே கடந்த பிப்ரவரி 23 தேதி டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பிப்ரவரி 26 தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் போலீசார் நோட்டீஸ் ஒட்டினர். ஆனால் விசாரணைக்கு வராமல் அவர் தலைமறைவானார். அதன் பிறகு ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் அவர் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதோடு அவரது வீட்டிற்கு சீல் வைத்தனர். மேலும் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு வந்து சென்றவர்கள் யார் யார் என்பதை கண்டறிய அவரது வீட்டில் இருந்த CCTV தொடர்பான ஹார்ட் டிஸ்கையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் டெல்லி கொண்டு சென்று ஆய்வு நடத்தினர். இதில் சினிமா பிரபலங்கள், நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள், தொழிலதிபர்கள், முகவர்கள் என பல்வேறு தரப்பினர் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. அவர்களின் பட்டியலை டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தயாரித்து வருகின்றனர். இதனிடையே ஜாஃபர் சாதிக் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக அனைத்து விமான நிலையங்களிலும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தனர். மேலும் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர் தொடர்புடைய 8 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் பதுங்கியிருந்த போது கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் மெகா பின்னணி வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லூதியானாவைச் சேர்ந்த போதைப் பொருள் தயாரிப்பு கும்பலை ஜாஃபர் சாதிக் தனது குடோனுக்கு வரவழைத்து தன் ஆட்களுக்கு பயிற்சி அளித்தது தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 3 கடந்த ஆண்டு நவம்பரில் இந்தியா வரவழைத்து போதைப் பொருள் தயாரிப்பு குறித்து பயிற்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவரிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 29 தேதி மதுரையில் 2 ரயில் பயணிகளிடம் 36 கிலோ போதைப் பொருள்களும் சென்னை கொடுங்கையூரில் குடோன் ஒன்றில் 6 கிலோ போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன. அவற்றை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. அதிலும் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக்கிடம் மேற்கொள்ளப்படும் தொடர் விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் இருக்கும் மெகா கும்பல் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங், ஜாஃபர் சாதிக் என்ற பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது முழு பெயர் ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான். இவர் டெல்லி, தமிழகம் போன்ற இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு டெல்லியின் பசாய் தாராபூர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் 50 கிலோ அளவில் போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தில் ஜாஃபர் சாதிக் திரைப்பட தயாரிப்பு, கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட், ஹோட்டல் போன்ற பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்துள்ளார். இவருக்கு முக்கிய பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு உள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் வந்த பணத்தில் மங்கை என்ற தமிழ் திரைப்படத்தை தயாரித்துள்ளார். உணவுப் பொருள்கள் ஏற்றுமதி என்ற பெயரில் போதைப் பொருள்களை ஜாஃபர் சாதிக் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தியுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் பணத்தை அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கியிருப்பதாக தகவல் உள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்தில் சென்னையில் ஹோட்டல் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். திருவனந்தபுரம், மும்பை, ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் பதுங்கியிருந்துள்ளார். நாங்கள் அவரை டெல்லியில் வைத்து கைது செய்தோம்.
மேலும் இவருக்கு தமிழகத்தில் யாருடன் எல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரித்து வருகிறோம். விசாரணைக்கு பின்னர் அனைவரது பெயர்களையும் வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை உள்துறை அமைச்சகம் தீவிரமாக கையில் எடுத்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்விஷயத்தில் நேரடியாக ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது, ஜாஃபர் கைதாவதற்கு முன்பு அவருடன் கென்யா சென்றவர்கள் யார் யார் என்னும் பட்டியலையும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அத்தோடு ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி வழங்கியுள்ளார் என்னும் விவரங்களை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.